அறிவித்திருக்கின்ற புதிய கல்விக் கொள்கை இன்னும் அமுலாகாத நிலையில் அந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய பாதகமான ஒவ்வொரு பக்கத்தையும் தமிழக அரசு தற்போது விரைவாக அமுல்படுத்த தொடங்கி இருக்கின்றது. அதில் ஒன்று, 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு பொது தேர்வு முறை என்ற இந்த பொது தேர்வு முறையை தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது. 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு முறை வருமானால் குழந்தைகள் நிச்சயம் ஒரு மன அழுத்தத்துக்கு உருவாவார்கள். குழந்தைகளிடத்தில் ஒரு இடைநிற்றல், குழந்தைகள் முழுமையாக இறுதி வரை படிக்கின்ற நிலையில்லாமல் கிராமப்புறத்தில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய குழந்தைகள் இடைநிற்றல் பெருகும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த இடைநிற்றலின் மூலம் நாட்டில் குழந்தை தொழிலாளர்கள் பெருகுவார்கள். இந்த பொது தேர்வின் மூலம் உடல் உழைப்பு தொழிலாளர்களை உருவாக்குவதற்காகத்தான் அவசரமாக இந்த பொது தேர்வு முறை இந்த அரசு அறிவித்திருக்கின்றது. அறிவு சார்ந்த குழந்தைகளை அறிவுபூர்வமான கல்வியை பெறுவதற்கு வாய்ப்பில்லாமல் குழந்தை பருவத்திலேயே தொழிலாளர்களாக மாறக்கூடிய நிலையை இந்த பொது தேர்வு முறை உருவாக்கும். ஆகவே இந்த பொது 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொது தேர்வை அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் சென்ற ஆண்டு பின்லாந்து நாட்டுக்கு போய் அங்குள்ள சிறந்த கல்வியை பார்த்து வருகிறேன் என்று சொன்னால் உண்மையிலேயே உலகத்திலேயே சிறந்த கல்வி பின்லாந்திலே தான் இருக்கின்றது. 7 வயதிலே தான் குழந்தைகளை ஆரம்ப பள்ளிக்கே 1ஆம் வகுப்புக்கே அனுப்புகின்ற முறை பின்லாந்தில் இருக்கின்றது. அதையெல்லாம் பார்த்துவிட்டு வந்து அதுக்கு நேர் மாறாக இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் தமிழ்நாட்டிலே இந்த பொது தேர்வு முறையை அறிவித்திருக்கின்றார்கள். இது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்கள் குழந்தைகளை பாதிக்கும். அதிலும் கிராம நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் கல்வி முறையில் மிகுந்த வேறுபாடு உண்டு. நகரங்களில் கிடைக்கக்கூடிய கல்வி வாய்ப்பு, கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒதுக்குப்புறமான மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நகரத்தில் இருக்கின்ற கல்வி கிராமத்தில் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஓராசிரியர் பள்ளி, ஒரு வகுப்புக்கு 5 வகுப்புகளுக்கு ஒரு ஆசிரியர், கட்டடங்கள் இல்லை, போதுமான வசதி இல்லை கிராமங்களிலே. ஆனால் நகரத்தில் ஒவ்வொரு வகுப்புக்கும் 5 ஆசிரியர்கள், ஒரு பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் என்ற முறையில் நகரத்தில் பள்ளிகள் நடைபெறுகின்றது. இப்படிப்பட்ட சூழல்